ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஆர் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பர் சூப்பரான பேங்கிள் கலெக்ஷன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் ரொம்ப ரொம்ப லோ வேஸ்டேஜில், 6.5% வேஸ்டேஜ்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரியான நிறைய பேங்கிள் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். பேங்கிள்ஸ்லாம் எந்த ஷாப்போட கலெக்ஷன்ஸ் அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த பேங்கிள் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா திருவான்மியூரில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி கோல்டன் டைமண்ட் ஷாப்போட பேங்கிள் கலெக்ஷன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஷாப்பில் இப்போ ரொம்ப ரொம்ப லோவஸ்ட் வேஸ்டேஜில் உங்களுக்கு ஜுவல்லரிஸ்லாம் கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி சோக்கர் கலெக்ஷன்ஸ், ஹாரம் கலெக்ஷன்ஸ்னா உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் கொடுக்குறேன், மறக்காமல் அந்த வீடியோஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் பேங்கிள் கலெக்ஷன்ஸ் மட்டுமே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்குற இந்த பேங்கிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேங்கிள் உங்களுக்கு 8 கிராம்ஸ் வெயிட்டில் வரக்கூடியது. வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 6.5% தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு டேக்லேயே வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நான் இந்த ஷாப்பில் இதுக்கு முன்னாடி வீடியோஸ் போட்டிருந்தப்ப ஜிஎஸ்டி வந்து இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பேன். பட் இப்போ வந்து ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. பட் வேஸ்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். சிட்டியில் எந்த ஜுவல்லரி ஷாப்லேயும் இல்லாத அளவுக்கு வேஸ்டேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ பார்த்துட்ருக்கிற இந்த பேங்கிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7% வேஸ்டேஜில் வரக்கூடியது. வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு பேங்கிளோட வெயிட் 6 கிராம்ஸ் வருது. இந்த ஷாப்பில் உங்களுக்கு கோல்ட் ஜுவல்லரிஸோட கலெக்ஷன்ஸும் நல்லாயிருக்கும். அண்டு உங்களுக்கு எல்லாமே 916 ஹால்மார்க் கோல்ட் ஜுவல்லரிஸ் தான். ஸோ குவாலிட்டிக்கு எந்தவித பிரச்சனையுமே கிடையாது. அண்ட் இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்துட்டு உங்களுக்கு ஸ்டோன் இருக்கிற மாதிரியான ஜுவல்லரிஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸ்டோனோட வெயிட் வந்து கம்ப்ளீட்டாக லெஸ் பண்ணி தான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க டேக்லேயே. ஸோ ஒரு சிங்கிள் ஸ்டோன் இருந்தது அப்படின்னா கூட அந்த ஸ்டோனுக்கான ப்ரைஸை தான் நீங்கள் பே பண்ணணுமே தவிர ஸ்டோனுக்கு வந்துட்டு நீங்கள் கோல்டு ரேட் பே பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஏன்னா நிறைய ஷாப்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டோன் வெயிட்டை வந்து அப்படியே கோல்டு வெயிட் கூட இன்க்ளூட் பண்ணி போட்டுடுறாங்க. ஸோ அது வந்துட்டு நமக்கு ஸ்டோனுக்கான ப்ரைஸுக்கு கோல்டு ரேட்டை கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் நம்ம ரீசேல் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஸ்டோனுக்கு வேல்யூவே இருக்காது. பட் இங்கே வந்து அந்த மாதிரியான பிரச்சனைகள் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தாராளமாக நீங்கள் வந்து ஸ்டோன் ஜுவல்லரிஸ்லாம் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அட்லீஸ்ட் ஒன்ஸ் வந்து ஷாப் விசிட் பண்ணி பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் பாருங்கள். இப்போ நம்ம பார்த்துட்ருக்குற இந்த பேங்கிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேங்கிள் 8 கிராம்ஸ் வெயிட்டில் வரக்கூடியது. வேஸ்டேஜ் வந்து 7%. இதெல்லாமே வந்துட்டு ஃபங்க்ஷன் இயர் பேங்கிள்ஸ் தான். நம்ம டெய்லி வேஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது. யூஸ் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாக வளையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே நம்ம ஃபங்க்ஷன் டைமில் மட்டும் யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம உள்ளே வந்து இந்த பிளாஸ்டிக் பேங்கிள்ஸும் அட்டாச் பண்ணிக்கணும். டெய்லி வேஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இங்கே கலெக்ஷன்ஸ் இருக்குது. கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரியான டெய்லி வேஸ் பேங்கிள்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேங்கிள்ஸ் சேர்த்து 24 கிராம்ஸ் வெயிட்டில் வரக்கூடியது. நல்லா வந்து பார்வையாக இருந்தது, நல்லா ப்ராடாக இருந்தது. எல்லாமே உங்களுக்கு வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா 7% தான் வருது. ஸோ உங்களுக்கு வந்துட்டு மினிமம் 5%லேருந்தே வேஸ்டேஜ் இருக்கிற மாதிரியான ஜுவல்லரிஸ் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். தாலி செயினுக்கெலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5% தான் வேஸ்டேஜ் வருது. அது மட்டும் இல்லாமல் டெம்பிள் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ்க்கெலாம் கூட உங்களுக்கு 8% 9% அந்த மாதிரி தான் வேஸ்டேஜ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இப்போ செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு பேங்கிள் சேர்த்து உங்களுக்கு 19 கிராம்ஸ் வெயிட்டில் வரக்கூடியது. ஸோ இங்கே வந்து கலெக்ஷன்ஸும் நிறையவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் இதில் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு கலெக்ஷன்ஸ் காமிச்சிருக்கேன். இது தவிர மிச்சம் இருக்கிற கலெக்ஷன்ஸ்லாம் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நான் ஒரே வீடியோவில் நான் ஷேர் பண்ணேன் அப்படின்னா 30 மினிட்ஸ்க்கு மேலே போகுது. கண்டிப்பாக யாரும் வந்து பொறுமையாக பார்க்க மாட்டீங்க அப்படின்றதுனால நான் ஓரளவு கலெக்ஷன்ஸ் வந்து இதில் நான் கவர் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற பேங்கிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேங்கிள்ஸ் வந்து 15 கிராம்ஸ் வெயிட்டில் வரக்கூடியதான். இங்கே இருக்கக்கூடிய இந்த ஜுவல்லரிஸோட டிசைன்ஸ்லாம் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நிறைய பேர் வந்து பேங்கிள்ஸோட சைஸஸ் கேட்பீங்க. சைஸஸ் பார்த்தீங்கன்னா 2.4, 2.6 and 2.8 உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் கிடைக்கும். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த பேங்கிள்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 2.6 சைஸில் இருக்கிற மாதிரியான பேங்கிள் கலெக்ஷன்ஸ் தான். உங்களுக்கு 2.4லையும் நிறைய கலெக்ஷன்ஸ் கிடைக்குது, 2.8லையும் நிறைய கலெக்ஷன்ஸ் கிடைக்குது. ஸோ 2.10 வேணும் அப்படின்னா அவங்ககிட்ட நீங்கள் ஆர்டர் கொடுத்து செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு சீக்கிரமாகவே செஞ்சு கொடுத்துருவாங்க. ஏன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே நம்பர் கொடுத்துருக்கேன்ல, அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணியோ இல்லை கால் பண்ணியோ கேட்டு கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருக்குது இல்லை இந்த சைஸ் இருக்கா இல்லையா அப்படின்றத கேட்டு கூட நீங்கள் டேரெக்டாக ஷாப் விசிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்துட்ருக்குற இந்த பேங்கிள்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேங்கிள்ஸ் 23 கிராம்ஸில் எவ்வளோ பார்வையாக இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா வந்து பெரிய சைஸ் பேங்கிள்ஸாக இருந்தது. ஸோ இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு வேஸ்டேஜ் வந்து 7% தான் ஃப்ரெண்ட்ஸ் வருது. இப்போ பார்க்குற இந்த பேங்கிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேங்கிள் 8 கிராம்ஸ் வெயிட்டில் வர மாதிரியான பேங்கிள்ஸ் தான். ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெயிட்டில் இருக்குது. 8.4, 8.3 அதாவது அந்த மில்லி கிராம்ஸில் வந்து கொஞ்சம் வேரி ஆகுது அவ்வளோதான். இதுக்கெலாம் உங்களுக்கு வேஸ்டேஜ் வந்து 6.5% தான் வருது. நிறைய பேங்கிள்ஸ் வந்து உங்களுக்கு செட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நிறைய பேங்கிள்ஸ் சிங்கிளாக கூட இருக்குது. ஸோ நீங்கள் சிங்கிளாக வாங்குறதா இருந்தாலும் சிங்கிளாக வாங்கிக்கலாம், இல்லை பேராக வாங்குறதா இருந்தாலும் பேராக வாங்கிக்கலாம்.
இது பார்த்தீங்கன்னா அடுத்த ட்ரே இங்கே இருக்கக்கூடிய ஓவரால் லுக் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொரு பேங்கிள்ஸாக எடுத்து பார்க்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு உங்களுக்கு ஹாரம் கலெக்ஷன்ஸ், சோக்கர் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. சோக்கர்ஸில் மினிமம் 8 கிராம்ஸ்லேருந்தே உங்களுக்கு சோக்கர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ், தனி வீடியோவாக நான் அது வந்து போட்டிருக்கேன், அதை நீங்கள் இன்னும் செக் பண்ணல அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இங்கே வந்து சிட் ஸ்கீம் கூட இருக்குது. சிட் ஸ்கீம் பற்றி தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணி நான் வீடியோவே போட்டிருக்கேன். ஸோ அதுவும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. சிட் ஸ்கீம் பார்த்திங்கன்னா ரொம்பவே பெனிஃபிஷியலான சிட் ஸ்கீம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வேணுங்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஸோ 11 மந்த்ஸ் சிட் ஸ்கீமில் ஜாயின் பண்ணி வாங்குறப்ப சுத்தமாக உங்களுக்கு வேஸ்டேஜே இல்லாமல் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 பேங்கிள் சேர்த்து 24 கிராம்ஸ் வெயிட்டில் வரக்கூடியது தான். வேஸ்டேஜ் வந்து உங்களுக்கு 7% வருது. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த பேங்கிள்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 6.5% 7% வேஸ்டேஜில் தான் உங்களுக்கு இருந்திருக்கும். ஸோ நீங்களே சொல்லுங்கள் இதே மாதிரி கம்மியான வேஸ்டேஜில் வேறு எங்கேயாச்சும் கிடைக்குதா சிட்டிக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டிசைன்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. அட்லீஸ்ட் நீங்கள் வாங்கலைன்னா கூட ஷாப் ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்கள். நீங்கள் போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் நேமையும் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த சேனல் பார்த்துட்டு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து நான் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்குறது அவங்களுக்கும் தெரியும். ஸோ அதனால் நான் கேட்டுக்கிறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் வந்துட்டு 11 கிராம்ஸ் வெயிட்டில் வருது. சிங்கிள் பேங்கிள் அந்த ஃப்ளவர் டிசைனில் ரொம்ப அழகாக இருக்குது. நெக்ஸ்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 9 கிராம்ஸ் வெயிட்டில் வர மாதிரியான சிங்கிள் பேங்கிள்ஸ் தான். ஸோ இதுக்கும் வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.5% அந்த மாதிரி வருது. இங்கே இருக்கக்கூடிய நெக்லஸ் கலெக்ஷன்ஸ்லாம் நான் சீக்கிரமே போஸ்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் போடுங்க அப்படின்ட்டு. ஸோ நிறைய பேர் வரிசையாக கேட்டுட்ருக்கிறதுனால கண்டினியூஸாக போட முடியல. ஸோ நான் சீக்கிரமாகவே உங்களுக்கு அந்த கலெக்ஷன்ஸ்லாம் ஒவ்வொன்றா நான் அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இதெல்லாம் பாருங்கள், நல்லா வந்து ப்ராடாக இருக்கிற மாதிரியான கலெக்ஷன். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு ஃபங்க்ஷன் வியருக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பேங்கிள் சேர்த்தே 11 கிராம்ஸ் வெயிட்டில் தான் வருது. ஸோ அப்போ வெயிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு பேங்கிளோட வெயிட் 6 கிராம்ஸ் தான் வருது. ஸோ உங்களுக்கு ரொம்ப லைட் வெயிட்டில் நிறைய பேர் பேங்கிள்ஸ்லாம் கேட்டுட்ருந்தீங்க. ஸோ இங்கே வந்து ரொம்ப லைட் வெயிட்டில் கூட உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ஷாப் விசிட் பண்ணி பாருங்கள். 6 கிராம்ஸ்லேருந்தே உங்களுக்கு சிங்கிள் பேங்கிள்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நிறைய பேர் வந்து 4 கிராம்ஸில் இருக்குமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ 4 கிராம்ஸ்லாம் கண்டிப்பாக எங்கேயுமே சான்ஸ் இருக்காது. ஏன்னா அப்படியே நீங்கள் வாங்கி போட்டாலும் சீக்கிரமாக உடஞ்சிரும் இல்லைனா வளைஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு லைட் வெயிட்ல 6 கிராம்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரியான கலெக்ஷன்ஸ் இங்கே இருக்குது அப்படின்றதுனால வேணுங்கிறவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். நல்ல பெரிய பெரிய பேங்கிள்ஸ்லாம் கூட இருக்குது. ஹெவி வெயிட்டில் இருக்கிற மாதிரியான பேங்கிள்ஸ்லாம் கூட நிறைய கலெக்ஷன்ஸ் இங்கே இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பேங்கிள் சேர்த்து 12 கிராம்ஸ் வெயிட்டில் வருது. ஸோ சொன்ன மாதிரி 6 கிராம்ஸ் வெயிட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு 4-5 டிசைன்ஸ் காமிச்சிருப்பேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேங்கிள் வந்து 7 கிராம்ஸ் வெயிட்டில் இருக்கு. வேஸ்டேஜ் வந்து 7% வருது. இங்கே வந்து வேஸ்டேஜ் ரொம்ப கம்மி பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இதுக்கு முன்னாடி ஒரு 1 or 2 மந்த்ஸ் முன்னாடி வந்து இங்கே இருக்கக்கூடிய நிறைய கலெக்ஷன்ஸ் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் நீங்கள் வேஸ்டேஜ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் மினிமம் உங்களுக்கு 12-13%லேருந்து 17% வரைக்குமே வேஸ்டேஜ் இருந்தது. இப்போ வந்து டிராஸ்டிக்காக கம்மி பண்ணியிருக்காங்க. ரொம்ப காம்படிட்டிவாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக மினிமம் உங்களுக்கு 5%லேருந்து வேஸ்டேஜ் இருக்கிற மாதிரி தான் நிறைய ஜுவல்லரிஸ் இருக்குது. அண்டு நீங்கள் டெம்பிள் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கூட 8%, 9% அவ்வளோ தான் வருது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சிட்டியில் வேறு எங்கேயுமே உங்களுக்கு இந்த மாதிரி கம்மியான வேஸ்டேஜில் கிடைக்காது. அண்ட் கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு இங்கே ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் குவாலிட்டிக்கும் எந்தவித பிரச்சனையும் இல்லை. எல்லாமே உங்களுக்கு 916 ஹால்மார்க் கோல்ட் ஜுவல்லரிஸ் தான். சப்போஸ் உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் குவாலிட்டியை இங்கேயே செக் பண்ணி கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய குவாலிட்டி மட்டும் செக் பண்ணுறது இல்லாமல் உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய ஜுவல்லரிஸில் எதுக்காவது உங்களுக்கு குவாலிட்டி டவுட்டாக இருக்குது அப்படின்னா அதை எடுத்துகிட்டு வந்து கூட நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கும் உங்கள் எந்த இதுவும் சொல்கிறது கிடையாது. ஸோ உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் இந்த ஷாப்பில் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 கிராம்ஸ் வெயிட்டில் வரக்கூடிய 2 பேங்கிள்ஸு. ஸோ ஒரு பேங்கில் வந்து உங்களுக்கு 8 கிராம்ஸ் வெயிட்டில் தான் வருது. இதெல்லாம் நல்லா பார்க்குறதுக்கும் பார்வையாக இருக்குது. நல்ல பெரிய பெரிய ப்ராடான பேங்கிள்ஸு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா 2 பேங்கிள் 16 கிராம்ஸ் வெயிட்டில் வரக்கூடியது தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேங்கிள் 9 கிராம்ஸ் வெயிட்டில் வருது. கொஞ்சம் ட்ரெடிஷ்னலான டிசைனில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் டிசைன்ஸும் கிடைக்குது. இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கிற மாதிரியான நியூ டிசைன்ஸும் உங்களுக்கு நிறையவே கலெக்ஷன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ட்ரேயில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ரொம்ப அழகாக இருந்த கலெக்ஷன்ஸ் இதில்.
ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நிறைய ஷாப்ஸில் நம்ம பார்த்துருக்கிற மாதிரியான டிசைன்ஸ் தான். இது வந்து உங்களுக்கு ரெண்டு பேங்கிள் சேர்த்து 31 grams வெயிட்டில் அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ நம்ம நார்மலாக பார்க்குறத விட இது வந்து இடையில வந்து சின்ன ரவுண்ட் ஷேப்பில் ஒரு டிசைனை வந்து கொடுத்துருக்காங்க, அது ரொம்ப அழகாக இருந்தது. வேஸ்டேஜ் வந்து ஜஸ்ட் 7% தான் ஃப்ரெண்ட்ஸ் வருது. நெக்ஸ்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பேங்கிள் சேர்த்து 28 grams வெயிட்டில் வரக்கூடியது. வேஸ்டேஜ் வந்து 8.5%. இதெல்லாம் நீங்கள் டெய்லி வேஸ்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பின்னாடி வந்து உங்களுக்கு பேக்கில் கோல்டே வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிசைன் வந்து நல்லா பாப் அவுட் ஆகியும் தெரியுது, ரொம்ப அழகாகவும் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேங்கிள்ஸ் 15 grams வெயிட்டில் நல்லா பார்வையாக இருக்கிற மாதிரியான டிசைன்ஸ், 7% வேஸ்டேஜ் வருது. ஸோ சைசஸ் நான் சொன்ன மாதிரி 2.4, 2.6 அண்ட் 2.8 வந்து உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் கிடைக்குது. 2.6 பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேங்கிள் சேர்த்து 32 grams வெயிட்டில் செம்ம அழகாக இருந்தது. இதில் வந்து உங்களுக்கு சைடில் அந்த ரோடியம் பாலிஷிங்கும் கொடுத்துருக்காங்க, அது பார்க்குறதுக்கு ஒரு ஸ்டோன் இருக்கிற மாதிரியான ஒரு லுக் கொடுக்கும். பட் அது எதுவுமே ஸ்டோன் கிடையாது, ரோடியம் பாலிஷிங் தான். ரொம்ப அழகாக இருந்தது அதுவும். நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ப்ராடான பேங்கிள், 31 grams வெயிட்டில் ரெண்டு பேங்கிள் சேர்த்து வருது. வேஸ்டேஜ் வந்து 7% தான். ஸோ வேஸ்டேஜ் வந்து நிறைய பேர் வந்து தனியாக இத்தனை கிராமுக்கு எவ்வளோ வேஸ்டேஜ் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்காது, நமக்கு டிசைனை பொறுத்து தான் உங்களுக்கு வேஸ்டேஜ் வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேங்கிள்ஸ் 23 grams வெயிட்டில் நல்லா வந்து திக்காக இருக்கிற மாதிரியான பேங்கிள்ஸு. இதில் வந்து உங்களுக்கு ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டோன் வெயிட் வந்து உங்களுக்கு லெஸ் பண்ணியே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ டேக்ல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோன் வெயிட் லெஸ் பண்ணி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஸ்டோனுக்கான காசும் வந்து உங்களுக்கு டேக்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல அந்த மாதிரியான ஒரு பேங்கிள் டிசைன் தான். ஸோ அதுலேயே வந்து உங்களுக்கு எனாமல் ஒர்க் வருது. ரெண்டு பேங்கிள் சேர்த்து 31 grams வெயிட்டில், வேஸ்டேஜ் வந்து 7%. ஸோ இதில் வந்து 1-2 பேங்கிள்ஸ்க்கும் உங்களுக்கு வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 8.5% வந்திருக்கும். மோஸ்ட்லி 6.5%, 7% அந்த மாதிரி வேஸ்டேஜில் தான் வருது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பேங்கிள்ஸ் சேர்த்து 25 grams வெயிட்டில் 8.5% வேஸ்டேஜில் வரக்கூடியது. இந்த டிசைனுமே ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் க்யூட்டாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி நிறைய சூப்பரான கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இங்கே அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேங்கிள்ஸ் சேர்த்து 16 grams வெயிட்டில் வருது, வேஸ்டேஜ் வந்து 7% தான். ஸோ இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி அந்த கேரளா டிசைனில் வரும்ல அந்த மாதிரியான பேங்கிள் கலெக்ஷன்ஸு. இது போக உங்களுக்கு சிங்கிள் பேங்கிள்ஸ் வரும்ல அந்த கடா பேங்கிள்ஸ் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் நிறையவே இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேங்கிள்ஸ் சேர்த்து 32 grams வெயிட்டில் வரக்கூடியதாக நம்ம ஃபஸ்ட்டே இதே மாதிரி ஒரு டிசைன் பார்த்துருப்போம். இதுக்கு வேஸ்டேஜ் வந்து 7.5% வருது, சைடில் வந்து உங்களுக்கு ரோடியம் பாலிஷிங் வருது. இந்த மாதிரி ரோடியம் கோட்டிங் இருக்கிற பேங்கிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வியர் பண்ணுறப்ப தூரத்துலேருந்து பார்க்குறப்ப ஸ்டோன் பேங்கிள்ஸ் மாதிரியான ஒரு லுக் கொடுக்கும். ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்தது இந்த டிசைன், நமக்கு நல்லா வெயிட்டாகவும் இருந்துச்சு, 32 grams வெயிட் அப்படின்றதுனால. நெக்ஸ்ட் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் வெயிட் பேங்கிள் கலெக்ஷன்ஸ் தான். ஸோ இந்த ட்ரெய்லர் இருக்கக்கூடிய அப்படியே ஓவராலாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதெல்லாம் வந்து ஒரு பேங்கிள் வந்து 8 grams அந்த மாதிரி வெயிட்டில் வரக்கூடியது தான். நெக்ஸ்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேங்கிள் 5.7 grams வெயிட்டில் வருது. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த 6 grams, அந்த 5.9 grams, 5.7 grams இந்த மாதிரி வெயிட்லேயே உங்களுக்கு கலெக்ஷன்ஸும் நிறையவே இருக்குது. லைட் வெயிட்டில் கேட்குறவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து இங்கே செக் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பிகாஸ் நான் நிறைய ஷாப்ஸில் பார்த்துருக்கேன், இவ்வளோ கம்மியான வெயிட்டில் நான் எங்கேயும் பார்த்ததில்ல. மினிமம் உங்களுக்கு 8 gramsலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் இங்கே வந்துட்டு உங்களுக்கு ஒரு 6 gramsலேருந்தே இந்த மாதிரி கலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் வாங்கலைன்னா கூட ஜஸ்ட்டு ஷாப் விசிட் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ்லாம் பாருங்கள். நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நம்ம சேனல் நேமையும் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சிலர் வந்து சோக்கர்லாம் வாங்கிட்டு எனக்கு கமெண்ட் கூட பண்ணியிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் ஏதாவது வாங்கினீங்க அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ எனக்கும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ சீக்கிரமாக நம்ம சேனல் வந்து 1 lakh ரீச் ஆக போகுது. ஸோ அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். இப்போ பார்த்துட்ருக்கிற இந்த பேங்கிள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பேங்கிள் வந்து உங்களுக்கு 9 grams வெயிட்டில் வரக்கூடியது. ஸோ மென்ஷன் பண்ணியிருக்கிறதுல சாரி ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு பேங்கிள்ஸ்னு இருக்குது. பட் ஒரு பேங்கிள் வந்து உங்களுக்கு 9 grams வெயிட்டில் வர மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான். ஸோ அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இன்றைக்கி நான் காமிச்ச இந்த பேங்கிள் கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது நான் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரும் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சீக்கிரமே மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.